ஹாய், ஆக்சுவலாக நான் வந்து சேலம் வந்திருக்கேன். சேலத்தில் பெரிய யூனிவர்சிட்டியில் ப்ரொஃபஷனல் டிகிரி சர்டிஃபிகேட் எல்லாமே வாங்கிட்டு தான் போய் கம்பெனியில் ஜாயின் பண்ணணும் வந்திருக்கேன். பட் ஆனால் காலையிலங்க 6 மணிக்கு சேலம் வந்தேன், ரூம் எடுத்தேன், ரெஸ்ட் கொஞ்சம் நேரம் எடுத்தேன், ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு 9 மணிக்கு அங்கே சொன்னாங்க இங்கே வந்து லோக்கல் பஸ் ஏரியா போயாச்சு. 9:30 10 மணி வரைக்கும் உட்காந்தேன். அப்புறம் 10 மணிக்கு எல்லாரும் வந்து அவங்க சீட்டில் உட்காந்துச்சு. அதுக்கப்புறம் இன்றைக்கி மட்டுமே நான் 6 பாட்டில் 1 லிட்டர் பாட்டில் குடிச்சிருக்கேன். அப்போ நான் என்ன பண்ணி பண்ணுறேன் நீங்களே சொன்னேன். ஆக்சுவலாக அங்கே போ, இந்த போ, இந்த இடத்துல பண்ண, அந்த இடத்துல பண்ணணும், நல்லா சுத்தம் விட்டாங்க பாருங்க. ஜெராக்ஸ் அடிக்கிறதுக்கு கேன்டீன் போகணும். கேன்டீன் எவ்வளோ பண்ணுறீங்களா? இங்கேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தூரத்தில் பெரிய சொல்லி பார்க்கலாம். சின்னதாக தெரியலாம், உள்ள அவ்வளோ லாங், எல்லாமே லாங். 5 வாட்டி அந்த ஜெராக்ஸ் போகிறதுக்கு யாரும் வந்து இது என்ன பண்ணணும், இந்த சீட் அப்படியே ஜெராக்ஸ் போகணும் சொல்லுறேன். ஒன்று வந்து 9 மணி வந்து 1:30 வரைக்கும் இது மட்டுமே பண்ணிக்கிறேன், எதுவுமே பண்ணல. ப்ரொஃபஷன் சொல்லிடுவாங்க, எந்த சர்டிஃபிகேட் வாங்க, எதுவும் ஜெராக்ஸ்க்கு. அப்புறம் எல்லாமே பண்ணிவிட்டு கவுண்டரில் கொடுத்தா லெட்டர் சரியில்லை, இது வந்து திருப்பி வாங்க முடிஞ்சு விட்டுறேன். எனக்கு ஒரு மக்கள் கூட அஜெஸ்ட் பண்ணி ஒரு குடுக்கல, எனக்கு வந்து பூஜை போய் குடிச்சு பாருங்க, செம்ம டென்ஷன் வந்து. நான் உடனே போய் அவங்க மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். அப்புறமா ஃபோன் பண்ணி நான் அதை சொல்லி அதிபிச்சு விட்டுருங்க. நாங்கள் இந்த வேலைக்கு வந்துட்டு நான் ஒரு பர்சன் நம்பி வந்தேன். பட் ஆனால் வந்து அவர் சொன்னாங்க எல்லாமே லீவ் போய் என்னோட கேட்ட நேரம் நினைக்கிறேன். அப்புறம் வந்து சரி, கையில் காலையில் வந்து இவங்களே வாங்கிலான்ட்டு ஸ்டடி சென்டர் காலை விட்டேன். அவன் வந்து நான் ஏற்கனவே வந்து எல்லாமே கிளியர் பண்ணிட்டேன், நீங்கள் வந்து இந்த மாதிரி இது மாதிரி ஆகிடுச்சு கலந்து கொடுங்க, எல்லாமே முடிச்சு கொடுங்க அப்படின்னு சொன்னாரு. போனேன், எழுதிட்டேன், வந்து கேட்டேன். இப்போ தான் ரொம்ப நுழைஞ்சேன், வாங்க முடியல. சென்னையில் கூட இப்படி வாடி அழைஞ்சி 1 பாட்டில் மட்டும் தான் குடிச்சிட்டேன். பாட்டு இங்கே வந்து 6 பாட்டில் குடிச்சிருக்கேன். ஓ, கண்டிப்பாக நான் சொல்கிறேன், யாருமே இந்த பெரிய யூனிவர்சிட்டியில் ஜாயின் பண்ணவே பண்ணாதீங்க. மற்ற யூனிவர்சிட்டியில் கூட ஈஸியாக எப்படி வாங்கலாம், பட் இங்கே ரொம்ப ரொம்ப கஷ்டம். என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன், வாங்கிடாதீங்க. நான் ஆக்சுவலாக வந்து எழுதாமல் பாஸ் ஆகணுன்ற அல்பாசியில் தான் பெரிய யூனிவர்சிட்டியில் போட்டேன். நல்லா அனுபவிச்சு இன்னைக்கு நாளைக்கும் போகணும், நான் தெரியல ஒரு நாள் லீவ் போட்டு வந்திருக்கேன். ஸோ பெரிய யூனிவர்சிட்டியில் அப்படி பண்ணாதீங்க. ஓகே, பாய்.